بسم الله الرحمن الرحيم وعن ابن عمر رضي الله تعالى عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم اذا قفل من غزو او حج او عمره بين நாயகம் صلى الله عليه وسلم அவர்கள் ஏதாவது ஜிஹாதில் இருந்து غزவுனா ஜிஹாத் ஹஜ்னா ஹஜ் உம்ரா போய்ட்டாங்க இந்த மாதிரி ஹஜ் உம்ரா எல்லாம் போயிட்டு திரும்ப வந்தார்கள் என்றால் யுகப்பிரு அலா குல்லி ஷரஃபின் ஒவ்வொரு மேட்டிலேயும் அவர்கள் அல்லாஹை தக்பீர் சொல்லுவார்கள் மேட்டில் ஏறும் போதெல்லாம் ஏன்னா அங்கே இந்த மாதிரி சாலைகள் நேரான சாலைகள் போடப்பட்டிருக்கவில்லை பாலைவனங்கள் மேடு பள்ளம் ஒரு மேட்டில் ஏறி அடுத்த படத்தை இறங்கணும் இப்படி பள்ளம் மேடுகளாக தான் இருந்துச்சு சில குன்றுகள் வந்து குட்டையாக இருக்கும் சில குன்றுகள் உயரமான குன்றுகளாக இருக்கும் சில நேரங்களில் குன்றுகளுக்கு மேலே ஏறி போகாமல் சூழ்நிலை இருக்கும் சில நேரங்களில் வந்து இரண்டு குன்றுகளுக்கு நடுவிலே செல்வது போன்று இருக்கும் வாதின்னு சொல்றது பேர் இவ்வாறாக வெறும் குண்டும் குழியுமா நம்ம பாலைவன பகுதி தான் அதனால ஒவ்வொரு இடத்துல ஏறுகிற பொழுதும் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொல்லுவார்கள் இப்பவும் நம்ம வந்து ரோட்டில் போகும்போது பாலத்தில் மேலே ஏறுது அல்லாஹ் அக்பர் சொல்லணும் இறங்கும் போது சுபஹானல்லாஹ் தக்பீர் அலா குல்லி ஷரஃபின் மினல் அரபி சலாத்து தக்பீராத்தின் ஒவ்வொரு முறை பூமியின் மேட்டான பகுதிகளில் ஏறும் பொழுதும் மூன்று முறை தக்பீர் சொல்லுவார்கள் சும்மா கூல் என்று சொல்லுவார்கள் லா இலா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹு அல்முல்க் வலஹு அல்ஹம்து ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்று சொல்லுவார்கள் ஆயிபூன தாயிபூன ஹாமிதூன் ஆபிதூன சாதிதூன லிரப்பினா ஹாமிதூன் மேலே அர்த்தம் வந்துச்சு இந்த வார்த்தைகளை சொல்லுவார்கள் திரும்ப வீட்டுக்கு வரும்போது சதகல்லாஹு வஅதஹு நிச்சயமாக அல்லாஹு தன் வாக்குறுதியை உண்மை சொன்னான் வநசர அபுதஹு தன் அடியாருக்கு அல்லாஹ் உதவி செய்தான் ஹஸம் அல்லாஹ் ஹஸாப வஹதஹு இன்னும் அல்லாஹு தஆலா தன்னந்தனியாக ஒருவனாக பெரும் படைகளை தோற்கடித்தான் ஹஸமா தோற்கடித்தான் அஹசாபுன்னு சொன்னால் பல இதுபன கூட்டம் பலவிதமான படை கூட்டங்கள் சொல்றது எல்லா படையினரையும் ஒருவனாக தோற்கடித்தான் என்று சொன்னார் முத்தகஃபுன் அலைஹி ஃபான் அப்துல்லாஹி இப்னு அபி ஔஃபா ரழியல்லாஹு அன்ஹு தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் அஹ்சாபி அல் முஸ்லிகீன் மீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல் அஹ்சாப் அஹ்சாபுடைய போருங்கிறது ஹந்தகுடைய போர் அந்த ஊரில் தான் பலவிதமான அரபு நாட்டு படைகளும் மக்கா காஃபிர்களோட தலைமையில் ஒன்று திரண்டு ஏறத்தால 10,000 பேர் 12,000 பேர் கொண்ட கூட்டம் வந்தார்கள் முஸ்லீம்கள் அகழ் வெட்டி கொண்டு உள்ளே இருந்தார் அகழ்னா குழி மதினாவை சுற்றி உள்ளே வர முடியாத பெரும் குழியை வெட்டி விட்டு பாதுகாப்புக்காக இங்கே இருந்துட்டாங்க அவன் அந்தான எதிரிகள் அந்தான இருந்தாங்க அதனால அது அகழ் போர் குழி வெட்டியப்பட்ட போர் அந்த குழி போர் என்று சொல்லப்படுகிறது அஹ்சாப் என்ற போரும் சொல்லப்படும் அது பேர் அந்த யௌமுல் அஹ்சாபிலே முஸ்லிக்கின்களுக்காக பெருமான சல்லா செல்வர்கள் அவர்களை அல்லாஹ் தோல்வி அடையும்படி பதுவா செய்தார்கள் பல சொன்னார்கள் அல்லாஹ் முன்சில் கிதாப் வேதங்களை இறக்கி வைத்தவனே சரியல் ஹிசாப் விரைவாக கணக்கு தீர்ப்பவனே அல்லாஹ் மஹசிமில் அஹாப் விரைவாக அந்த கூட்டத்தில் என்னை தோல்வியடை செய்வாயாக அல்லாஹ் மஹசிமுகும் விரைவாக அவர்களை தோல்வியடை செய்வாயாக அவருடைய பாதங்களை நீ குலுக்கி எடுப்பாயாக குலுக்கி விடுவாயாக அவருடைய நிலை குறைய செய்வாயாக அர்த்தம் என்னுடைய தந்தையாகிய புஷர் ரஜி அல்லான் அவரிடத்திலே அவர்கள் வீட்டுக்கு பெருமானத்தில் வந்தார் அவர்களை பார்ப்பதற்காக நாங்கள் பெருமானா சொல்லாசம் அவர்களுக்கு உணவையும் பேரிச்சம்பழத்தில் உழைக்கப்பட்ட பேரிச்சம்பழத்தையும் பாலையும் போட்டு செய்யக்கூடிய ஒரு பலகாரம் ஒத்துபத்தன் அப்படிங்கிறது கஞ்சி மாதிரி இந்த இரண்டையும் பெருமானா சொல்லாசம் அவர்களுக்கு அருகிலே கொண்டு சென்று வைத்தோம் அகல மின்ஹா அதிலிருந்தும் பெருமானா சொல்லாசம் சாப்பிட்டார்கள் சும்மா உத்திய பி தம்மரின் இன்னும் பேரிச்சம்பளம் கொண்டு வரப்பட்டது பெருமானா சொல்லாசம் அவர்களுக்கு பகான எழுக்குழு அதை அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள் அந்த பேரிச்சம்பர கொட்டைகளை தங்கள் இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே வைத்தார்கள் சபாபத்துங்கிறது இந்த ஆள்காட்டு விரல் சொன்னோம் பார்த்தீங்களா கலிமா விரல் நம்ம சொல்லுவோம் அஷதுல்லா இல்லாஹில்லா சொல்றேன் அந்த கலிமா விரலையும் நடுவிரல் இந்த ரெண்டு விரலையும் ஒன்று சேர்த்து பேரிச்சம்பர கொட்டையை நடுவில் இப்படி வச்சு அந்த நடுவில் வச்சு வித்திக்கு போட்டுருவாங்க சொல்லலாம் சபாபத்தவல் உஸ்தா அந்த ரெண்டுக்கும் மத்திய அந்த ரெண்டுக்கும் மத்தியிலே வைத்தார்கள் அல்லது ரெண்டையும் சேர்த்து வச்சு பெருவேலோடு ஒட்டி வச்சு
அந்த அதுக்கு மத்தியில் அந்த கொட்டையை வச்சு தூக்கி போட்டுருவாங்க. இப்படி செய்து கொண்டிருந்தார். பிரிவாயத்தின் நுழைவாயத்தில் ஃபஜஅல யுல்கின் நவால லஹரி இஸ்பஈஹி, அவர்கள் அந்த பெரிச்சு கொட்டைகளை தன்னுடைய இரண்டு விரல்கள் அஸ்ஸபாபத வல் உஸ்தா, கலிமா விரலும் நடுவிரல், இவ்விரண்டுடைய முதுகு பயில் முதுகிலே வைத்து இந்த நகத்தில் வச்சு அப்படி தூக்கி போட்டாங்க. சும்ம உதிய பி ஷராபின், பின்பு அவர்களுக்கு குளிக்கிற பானம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. இப்போ ஷரிபஹு, தண்ணியோ அல்லது பாலோ அல்லது சர்பத்தோ கொண்டு கொடுத்தாங்க, அது குடித்தார்கள். சொல்லதாலத்தில் இப்போ கால இன்னும் சொன்னார்கள், ஃபகால அபி, என் தந்தையார் சொன்னார்கள், வகத பி லிஜாமி தாபதி, பெருமான சொல்லம் அவர்களுடைய அந்த வாகனத்தின் லகாம் இருக்க, அந்த லகாம் தான் லுஜாம் அப்படின்னு சொல்லப்படுது அரபியில். அதனுடைய கயிற்றை, அதாவது ஒட்டகத்துடைய முக்காங்கயிறு, அதை பிடித்த வண்ணமாக பெருமானிடம் கேட்டுக்கொண்டார்கள். உதுவுல்லாஹலனா, ரசூலுல்லா எங்களுக்காக நீ அல்லாஹிடம் துவா செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அக்கால பெருமானம் சொன்னாங்க, அல்லாஹும் பாரிக்கலகும் பீமா ரசக்தஹும், இறைவா அவர்களுக்கு நீ பறக்க செய்வையாக, அவர்களுக்கு நீ கொடுத்த அந்த நேமத்திலே ஒஃபில்லகம் அவர்களை மன்னிப்பாயாக, வரஹமுகும் அவர்கள் மீது ரஹம செய்வாயாக என்று துவா செய்கிறார்கள். அவ முஸ்லீம், அப்போ யாராவது நமக்கு எஹ்சான் செஞ்சால் உணவளித்தா அவங்க செய்யக்கூடிய துவாவே துவா, இல்லாமல் பாரிக்கலகும் பீமா ரசக்தஹும் ஒஃபில்லகும் வரஹமுகும் அப்படிங்கிறது அவ முஸ்லீம். அல் ஃபஸ்லு சாலி அன் தலஹத் இப்னு உபைதுல்லா அன்ன நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதார் அல் ஹிலால, பெருமானா சொல்லாத திரையை பார்த்தால் சொல்லுவார்கள், அல்லாஹம்மா ஹில்லஹு அலைனா இல்லை அம்னி வல் ஈமான், இறைவா அந்த பிள்ளையை எங்களுக்கு நீ பிறக்க செய்வாயாக, அம்னுடனே பாதுகாப்புடனே வல் ஈமான், ஈமானுடனே எங்களுக்கு நீ பிறக்க செய்வாயாக. பஸ் சலாமத்தி வல் இஸ்லாம், இன்னும் சலாமத், எங்கள் உடல் குறைகள், உடல் நஷ்டங்கள், உயிர் நஷ்டங்கள், துனியா ஆக்கிரத்தில் நஷ்டங்களை அனைத்தையும் விட்டும் சலாமத்து பெற்றதாக, எதிரிகளை விட்டும் பாதுகாப்பு பெற்றதுக்கு அம்னு சொல்றது, உடல் உள்ள குறைகளை விட்டும் சலாமத்து பெற்றது சலாமத், சலாமத்துடனும் இஸ்லாமுடனும் இஸ்லாம் உனக்கு முற்றிலும் பணிந்தவர்களாக, வணக்க வழிபாடுகள் செய்தவர்களாக, ஈமான் என்பது கல்பு சம்பந்தப்பட்டது, உண்மையில் முழுமையான அகீதா உடையவர்களாக, இஸ்லாம் என்பது உடல் சம்பந்தப்பட்டது, உடலால் உனக்கு வணக்கம் புரிந்தவர்களாக, உனக்கு அடிபணிந்தவர்களாக, இவ்வாறு இருக்கும் நிலையில் அந்த பிறையை எங்களுக்கு நீ பிறக்க செய்வாயாக, அதாவது அந்த பிறை இருக்கும் காலமில்லை எங்களுக்கு இந்த எல்லாத்தையும் வணங்கி கொண்டிருப்பாயாக. ரப்பி வ ரப்புக்கல்லாஹு, பிறையே உனக்கும் எனக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் ரப்பு என்று கூறுவார்கள். என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான் என்று சொல்லுவார்கள். அப்போ நான் உன்னை இலாக ஆக்கல, நான் அல்லாஹ் தான் இலாக இருக்கிறேன். சில பேர் இந்த பிற பிறந்தா உனக்கு முசீபத்து, இந்த பிற பிறந்தா நன்மை அப்படின்னா பேர் வருஷம்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. சில வருஷங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கும் தமிழில் கூட இந்த வருட திருகிரி வருடம் அந்த வருடம் இந்த வருடம் பேர் வச்சுருப்பாங்க இல்லையா, வச்சா இந்த வருஷம் பிறந்தா நல்லது, அந்த வருஷம் பிறந்தா கெட்டது, இந்த மாதம் பிறந்தா நல்லது, அந்த மாதம் பிறந்தா கெட்டது, இவ்வாறெல்லாம் நல்லது கெட்டது கிடையாது, உனக்கும் எனக்கும் ரப்பு அல்லாதான். அப்படின்னா நீ எனக்கு அணுவளவு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது, உன் மூலமாக நன்மை தீமை அல்லா தான் செய்வான், நீ எதுக்கும் தகுதியற்றது என்று பிறையை பார்த்து சொல்லுவார்கள். ரவாஹு திருமதி. அகால ஹாதா ஹதீஸன் ஹசனன் கரீபன். வன் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அபி ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு சஹாபாக்களும் ரிவாயத் செய்தால், காலா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் ரஜுலின் லா முபுத்தலன், இந்த ஒரு மனிதனும் ஏதாவது சோதனையில் ஆழ்த்தப்பட்டிருந்த ஒருவனை பார்த்தானேயானால், ஏதாவது சொன்னா உடல் நலம் கோளாறுகளோ அடிபட்டதோ ஆக்சிடென்ட் ஆனதோ, கைகால் இல்லாதவன், கண் இல்லாதவன், காது இல்லாதவன், இடையில கைகால் போனவன், பேச்சு சரியா வராதவன், ஊமை செவிடன், இவ்வளவு இந்த மாதிரி குறையுள்ள மனிதர்களை பார்த்தால், பெருங்குஷ்டம், கொடூரமான வியாதிகள், கிட்னி ஃபெயிலியது, புற்றுநோய், ஹாஜிமன், அனைத்து வியாதிகள் தான் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. இவ்வாறாக வியாதிகளில் பீடிக்கப்பட்ட ஒருவரை, அல்லது வியாபார நஷ்டம் ஆயிடுச்சு, அல்லது அவங்க ஏதாவது குடும்பத்தில் பெரிய கஷ்டம், இந்த மாதிரி கஷ்ட நஷ்டத்தில் பீடிக்கப்பட்டவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தால் பக்கால சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மின் முபதலா கபிஹி, அல்லாஹ் உன்னை எந்த சோதனையை கொண்டு சோதித்தானோ அதை விட்டு என்னை பாதுகாத்தானே, இந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று தன்னுக்குள் சொல்லிக்கிறான். ஆனால் அவன் போய் சொல்றது இல்லை, ஒன்னு குருடனாக்கி என்னை குருடனாக்காமட்டானே, இந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படின்னு அவன் போய் சொல்லுவாங்களா, அவர் மனசு வருத்தப்படுற மாதிரி தம் மனசுக்குள்ள சொல்லுகிறார், அல்லாவுக்கு சுகர் சொல்லுகிறார், அல்லாஹ் தலைவர் இவருக்கு எத்தனையோ சோதனைகளை கொடுத்துருக்கிறான், நமக்கு இது சோதனை இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்தானே, அல்ஹம்துலில்லா என்று அவன் சொல்லிக் கொள்வான். சம்பரணி, இன்னும் என்னை அல்லாஹால என்னை சிறப்புப்படுத்தினான், அல்லாஹ் கசீது மிம்மன் ஹலக தஃபீலா, அவன் படைத்த சிருஷ்டிகள் எத்தனையோ சிருஷ்டிகள் விட பல மடங்கு தஃபீலன், மேலானதிலும் மேலானதாக அல்லாஹ் என்னை சிறப்புப்படுத்தினானே, அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று ஒருவன் சொல்லுவானே ஆனால், இல்லா லம் இசிபு தாரிக்கல் பலா காயினம் ஆகான, அந்த சோதனை இவனை நிச்சயமாக அடையவே அடையாது, அது எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சரியே, அந்த கஷ்டத்தை அல்லாஹ் இவர் அடைய விடாமல் பாதுகாத்துக்குவான்.
பெண்குஷ்டத்தை பிடிக்கப்பட்டிருக்கான், நீ ஓதிட்டவனும் பெண்குஷ்டம் வராது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா மாதிரி சோதனை கேட்டு பாதுகாத்துக்கும். இப்போ இந்த துவா வந்து நம்ம எப்பயுமே ஓத வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். காலையிலும் சாயந்தரத்துக்கு நம்ம எப்படி பார்க்கறோம்னா, நம்மை விட தகுதியில் குறைந்தவர்களை பார்க்கிறோம், ஏழைகளை பார்க்கிறோம், வீடு இல்லாதவர்களை பார்க்கிறோம். அதுவும் சும்மா தோருக்கு பார்த்துட்டு பள்ளிவாசலுக்கு முன்னாடி பார்த்தா எத்தனையோ கண் இல்லாதவர்கள், காது இல்லாதவர்கள், கால் வேலை செய்யவர்கள், அறவே இதுவரை காலை இல்லாதவர்கள், ஒரு கை இல்லாதவர்கள், இவெல்லாம் வரிசையாக பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம அல்லாஹ் சுக்ர் செய்ய வேண்டியது. அந்த மாணவர் வந்தான், காய்ச்சலுக்கு காலையிலேருந்து எந்திரிக்க முடியாமல் படுத்திருக்கான், நல்லா எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் என் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தியா இல்லா உனக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லணும். அப்போ காலையிலேருந்து இந்த துவா 100 தடவை ஓத வேண்டியிருக்கு நம்ம மாலை வரையிலேயே. எவ்வளவோ பேர் எல்லாம் நம்ம கண்ணில் காட்டுறான். அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் தான் அல்லாஹ் நமக்கு செஞ்ச பதில் என்ன, அல்லாஹ் நமக்கு செஞ்ச எஹ்சான் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய சுக்ருள்ள அடியாரெலாம் நம்ம ஆளும் ஆக முடியும். எப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்து நாம அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய பழகிட்டான். அவங்கள்ட்ட போய் சொல்றது இல்லை, நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிறது தான். ரவாஹு திருமதி, ரவாஹு இப்னு மஜா அன் இப்னு உமர் ஃபகால திருமதி ஹாதா ஹதீஸுன் கரீபன். இப்போ அமர் இப்னு தீனார் ராவி ரைஸ் இப்னு கவி, இந்த ரைஸ் வரக்கூடிய அமர் இப்னு தீனார் என்ற ராவி கவியான ராவி இல்லை என்று அதில் திருமதி சொல்லுகிறார். வன் உமர் ரஸூலுல்லாஹ் அன்ன ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மன் தகல சூக, யார் கடை தெருவுக்கு சென்றானோ, கால சொன்னான், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு له الملك وله الحمد يحيي ويميت وهو حي دائم لا يموت بيده الخير هو على كل شيء قدير. نار الكلمة யார் சொன்னானோ, கதப الله له الف الف حسنتين, அல்லாஹ் அவருக்கு 1000 1000 நன்மைகள் எழுதுகிறான். ஒன்னு 1000 1000 பல 1000 அர்த்தம், அல்லது உண்மையிலே 1000 × 1000 1000 × 1000 வச்சு 10 லட்சம் 10 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் தஆலா அவருக்கு எழுதுகிறான். ஓ மகா அனு அல்ப அல்ப செய்யின், ஒரு தடவை சொன்னாலே அல்லாஹ் தஆலா 10 லட்சம் பாவங்களை மன்னிக்கிறான். வரஃபாலஹு அல்ஃபா அல்ஃபா தரஜத்தின், 10 லட்சம் தரஜாக்களை உயர்த்துகிறான். வனாலஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சூனத்தில் அல்லாஹ்வுக்கு வீடு கட்டுகிறான். ரவா திருமதி இப்னு மாஜா வகா திருமதி ஹாதா ஹதீஸுன் ஹதீஸுன் கரீப். ஃபி ஷரஹி ஸுன்னா மன் கால ஃபி ஸூக்கின் ஜாமிஇன் யுபாஉ ஃபீஹி, யார் விற்கப்படுகிற ஒரு கலைத்தெருவில் விற்கப்படுகிற ஒரு பொதுவான கலைத்தெருவில் எவன் சென்றானோ என்று வந்திருக்கிறது. பதில மன் தஹல ஸூக, மன் தஹல ஸூக என்ற வார்த்தைக்கு பகரமாக மண் கால பி சூக்கின் ஜாமீன் யுபாவு பி என்று வந்திருக்கு. கருத்து எல்லாம் ஒன்றுதான். சரிங்க, இந்த களிமாவோட உயர்வு ரொம்ப உயர்வானதான். வீட்டில் உட்காந்து சொன்னாலும் அதே சவாபு தான் கிடைக்கும். இதெல்லாம் கடத்தில் போய் சொன்னா என்ன சவாபு அப்படின்னு கேட்டா, பொதுவாக கடை தெருக்கள் என்பது அல்லாஹை மரக்கடிக்கும் இடங்களாகவும், வீண் பேச்சுக்கள் பேசும் இடமாகவும், அந்நிய பெண்கள் நடமாடும் இடமாகவும், மது போன்ற அல்லாஹ் ஹராமக்க தீய காரியங்கள் நடமாடும் இடமாகவும், இவ்வாறு அல்லாஹை சுத்தமாக தூரமாக கூடிய இடமா இருக்கிற இடத்துல உட்காந்து அல்லாஹ் நினைவு ஊர்னா, ஆனால் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு, என்னை மறக்கும் இடத்தில் நினைக்கிறாயா அப்படின்னு. பள்ளிவாச உட்காந்து திரு செஞ்சோம், சவாபு கிடைக்க நிச்சயமாக, ஆனாலும் கடத்தில் எல்லோரும் மறந்தது நல்லது திரு செஞ்சா நிச்சயமா அல்லாவுடைய சந்தோஷம், அல்லாவுடைய மகிழ்ச்சி கிடைக்குமா இல்லையா? இப்போ உன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன், வசதி வாய்ப்பு இல்லையே போன்ட்டேன், சரி ஒரு காலத்தில் ரொம்ப வசதியாக இருந்து கூப்பிட்டுன்னு 10,000 பேர் நிற்கிறான். இப்போ கூப்பிட்டேன், அவன் ஒரு சாக்கு சொல்கிறான், டக்குனு புகாரி வந்துட்டு எப்போ வேணால் சொல்லுங்க போய் இப்போ நான் வந்து நிற்கிறேன் அப்படின்ட்டு அவர் ரெண்டு வேலை செய்கிறார். இப்போ யாரும் இல்லாமல் ஒதுக்க நேரத்தில் ஒருத்தன் வந்து உதவி செஞ்சா அவ்வளோ சந்தோஷம் வருதா இல்லையா? அது மாதிரி எல்லோரும் அல்லாஹ் மறந்திருக்கும் நேரத்தில் ஒருவர் நல்லா ஞாபகம் செய்து அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷம் வருது. அல்லாஹ் தர இவ்வளவு ரஜாக்களை அவருக்கு அதிகமாக்குறான். வான் மாதிபின் ஜபல் ரஜி அல்லாஹ் கால சமயம் நபி சொல்லா அலி சொல்லம் ரஜுலும் எதுவும் பெருமானா சொல்லாசம் ஒரு மனிதர் இவ்வாறு இவ்வாறு துவா செய்வதை கேட்டார்கள். எப்போது அவர் சொல்கிறார், அல்லாஹம் இன்னி அசாலுக்கு தமாமன் நேமத்தி, இதுவா பரிபூர்ண நேமத்தை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று கேட்டார். அக்கால பெருமாசம் ஐயுஷையின் தமாமன் நேமத்தி, பரிபூர்ண நேமம் எதப்பா சொல்கிறார் அப்படின்னா எதுப்பான்னு கேட்டாங்க. கால தாவத்தின் அது துவா இது மன அர்ஜூஹா ஹைரன், நான் அந்த துவாவை கொண்டு அல்லா இடத்த ஹைரை நாடுகிறேன். ஹைர் என்றத பொதுவாக எல்லாம் நன்மை செய்ய நாடுறேன் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். அல்லது ஹைர் என்பது செல்வங்கள் சொல்வது, அரபுடைய சிலாத ஹைர் என்பது செல்வம் காசு பணங்களுக்கு ஹைர்ன்னு சொல்வது. இன்னொரு ஹப்பில் ஹைர் இல்லை ஷதீர், இந்த மனிதன் காசு பணங்களை மிக கடுமையாக விரும்புகிறான் சொல்ல பார்த்தீங்களா. அப்போ ஹைர் என்பது காசு பணங்கள் செல்வங்கள் சொல்வது. அப்போ நான் செல்வத்தை நாடுறேன், பரிபூர்ணமாக நிறைய செல்வம் கூடாதுலான்னு நாடுறேன் அப்படின்னு சொன்னார். தமாமுன் நேமத்தில் மிகவும் பரிபூர்ணமான நேமத்து என்பது அவர் காசு பணத்தின் பக்கம் செத்துட்டார். அதுக்கு பேர் இல்லாத நேமத்துங்கிறது பெருமான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கால பெருமான் சொன்னாங்க, இன்னமின் தமாமின் நேமதி துகூர் ஜன்னத்தி வல் ஃபௌசமினார், சூனத்தில் நுழைவது நரகை விட்டு பாதுகாவல் பெறுவதான் நம்பி தமாமுன் நேமத்து. தமாமுன் நேமத்தில் மிக பரிபூர்ணமான நேமத்து என்பது இதுதான். அதுவும் பெருமாள் சொல்லும்போது இன்ன தாமன் இன்ன இன்ன தமாமன் நேமத்துன்னு சொல்லல, நியமத்துகள் மிக பரிபூர்ணமானது சுவனத்தில் நுழைவதும் நரகை விட்டு பாதுகாப்பு பெறுவதுன்னு சொல்லி, இவைகளும் அதில் உள்ளதுதான், தமாமன் நியமத்தில் உள்ளதுதான் என்று சொன்னார்களே ஒழிய, ஏன் வந்து இன்னும் மீன் போட்டாங்க போடாமல் சொல்லியிருக்கலாம்ல? ஏன்னா இதுவும் தமாமன் நியமம் தான், இன்னும் சில தமாமன் நியமத்து இருக்கு. அது என்னது, சுவனத்துக்கு போனால் மட்டும் மற்ற தங்க ரசூல் சொல்லாக அவங்களோட பார்க்கணும், அவங்களோட இருக்கணும், அந்த அதுக்கு கா நசி பார்க்கணும், இறைவனை பார்க்கணும்,
இதெல்லாம் இன்னும் இருக்கா இல்லையா? அதனால தமாமன் நேமத்தில் இதுவும் உள்ளதுதான் என்று கூறினார்கள். சமீஹா ரஜுல நீங்க கூடு. இன்னொரு மனிதர் ஒரு நாள் துவா செய்திருந்தார், பெருமாள் பார்த்தாங்க, அவர் சொல்லிட்டு இருந்தாரு, யாதல் ஜலாலி வெல்லிக்கிறாம், ஜலாலும் விக்ராம் உடையவனே இந்த அல்லாஹ். ஜலாலும் சொன்னா அல்லாவுடைய கம்பீரமான சிஃபத்துகள், விக்ராம்னா அல்லாவுடைய ஜலா ஜமாலியான சிஃபத்துகள். ஜலாலியும் ஜமாலியும் உடைய இறைவா என்று அழைத்தார்கள். கால பெருமான சொன்னாங்க, அப்ப பெருமான சொன்னாங்க சொல்லதாக, நிச்சயமாக இந்த வார்த்தையை சொன்னவுடன் உங்களுக்கு நல்லா துவா கபூல் சேர நல்லா ஆக்கிட்டான் கேட்டுங்க, உடனே கேளுங்க நல்லா கொடுப்பான் என்று கூறினார். இப்போ நம்ம துவாக்களுக்கு முன்னாடி யாரும் ஜலாலி வெள்ளிக்கலாம் இந்த வார்த்தையை சேர்த்துக் கொள்வது அது வந்து மிக உயர்வான வார்த்தை. அது அதுக்கு பின்பு கேட்கற துவா நல்லா கபூல் செய்யறான். ஏன்னா இஸ்முல் ஆலம் என்று கூறுகிறார். பல பேர் இஸ்முல் ஆலம்ங்கிறது யாரும் ஜலா வெள்ளிக்கிறான்னு இஸ்முல் ஆலம்ங்கிறாங்க. சில பேர் யாஹி யா கையுங்கிறாங்க, சில பேர் அல்லாஹூ அல்லாங்கிறாங்க, சில பேர் லாயிலா இல்லாங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறுகிறார்கள். அந்த இஸ்முல் ஆலத்தை கொண்டு அல்லாட்ட துவா கேட்டால் அல்லா நிச்சயமா அந்த துவா கபூல் செஞ்சுக்குவோம் அப்படின்னு வருது அதிசயில. அந்த இஸ்முல் ஆலம் எது என்பது சகாபாக்களுக்கு மத்திய கருத்து வேறுபாடு. அதனால என்ன செய்யணும், கருத்து வேறுபாடு எதையெல்லாம் சொன்னாலும் எல்லாத்தையும் சொல்லிடணும். உடனே இஸ்முல் ஆலம் ஆயிடும், வல்லிகிராம் ஒரு மனிதர் இவ்வாறு சொல்ல பெருமான கேட்டார்கள், சொல்லிக் கொண்டிருந்தார், நான் பொறுமையை கேட்க என்று சொல்லிக் கொண்டிருந்தார். உடனே பெருமான சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, சால் தல்லாஹல் பலா, அல்லாஹ்வுடைய முசீபத்தை அல்லவா கேட்டீர்கள், இப்ப சாலுகள் ஆபீஸை இப்ப ஆபீஸ் கேளுங்க அல்லாட்ட என்று கூறினார். அல்லாஹ் சபர் கூட அல்லா பொறுமை கூடாதுன்னா ரொம்ப கஷ்டம் வரணும் வாழ்க்கையில, பொறுமையா இருக்கணும். சோதனைக்கு மேல் சோதனை வரணும், ஒவ்வொருத்தரா சாவணும் வீட்டில், அப்புறம் கப்பல் கவுண்டு வரணும், வியாபாரம் கடை பத்தி எறியணும், ஊடு வரும் இடிஞ்சு விட்டுறணும். இந்த மாதிரி சோதனைக்குமே அடுக்கடுக்கா சோதனை வந்து அத்தனையும் நான் தாங்கி கொண்டு எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் அப்படின்னு உட்காந்துருக்கணும். அதுக்கான சபுரா, எந்த சோதனையும் அல்லாஹ் கொடுத்தா தாங்குற சக்தி நமக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு அதை ஆசி தக்கிறீங்க, அல்லாஹ் எங்கனையும் மனைவி மக்கள் ஊடு வாசல் நாடு நகரம் எல்லாத்தையுமே ஆசி செல்லாமல் இல்ல எதுக்கும் ஆபத்து வராம அப்படிதான் கேட்கற மொழியை பலா சபுரு கூட கேட்கக்கூடும். அது எங்க கேட்டது, பெருமான சொன்ன சகாபகன் எங்க கேட்டாங்க, போர்க்களத்துக்கு போயிட்டாங்க. இப்ப அங்க போய் சபுரா இஸ்திகாமத்தா ஸ்ட்ராங்கா நிக்கணும், அங்க போய் கைகாலம் ஆடிச்சுன்னு வச்சுங்க போர்க்களத்துல போய், அவ்வளவுதான் பிடிச்சிட்டு ஓட வேண்டியது. அங்க கேட்டாங்க, அந்த போய் அவுசேனி என்ன அப்பனா அபுரு அலைனா சபுரன் சப்பித்தா குதாமனா அவன் சொன்னான் கோமி காபிரி, இவா எங்களுக்கு சபுரனை கொடுப்பாயாக, காபிரிகளுக்கு எதிராக எங்கள் பாதங்களை நிலை பெற செய்வாயாக, இன்னும் காபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக, எங்கள் கால்களை நிலை பெற சபுராக உதவி செய்வாயாக என்றெல்லாம் கேட்டார். இவ்வாறு போர்க்களத்தை கேட்கறது வேற, சும்மா உட்காந்து சபுர கொடுக்கலாம் கேட்கறது முசீபத்து கேட்கற மாதிரி தான். சாழ்த்த அன்னி அப்ப கேட்டா சாழ்த்த அல்லாத பலா, அல்லாட இந்த பலா முசீபத்தை அல்லவா கேட்கின்றீர்கள், ஆபீஸ் அல்லாட்ல ஆபீஸ் கேளுமே என்று அறிவுரை கூறினார்கள். பால் ஹால் ரசூல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னவின் மண் ஜலச மஜ்லிசன், யார் ஒரு சபையில் அமர்ந்தார்களோ கசுர பீஹி லகத்துஹு, அதில் அவருடைய பேச்சுவார்த்தைகள் அதிகமாக ஆகிவிட்டன. லகத்துனா சவுத்து சத்தம் பேச்சுகள்னு அர்த்தம், ஏன்னா தவறான வார்த்தைகளுக்கும் சொல்லுவாங்க, கரண்டாக்கு தவறுகள் அதிகமாயிருச்சு. இப்போ கால அப்பொழுது அதிகமாயிருச்சு, இப்போ கால கபல அங்கே கூம, அவர் அந்த சபையை விட்டு எழுந்திருப்பதற்கு முன்பு இவ்வாறு சொன்னார், சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தகஃபிருக வ அதூபு இலைக என்று அவர் சொன்னார், இல்லா உஃபிர லஹு மா கான ஃபி மஜ்லிஸி தாலிக, அந்த சபையிலே அவர் இருக்கும்போது என்னென்ன பாவங்கள் நிகழ்ந்ததோ அல்ல அனைத்தையும் அல்ல மன்னித்து தவிர இல்லை, அல்ல அத்தனையும் மன்னித்து விடுகிறார் என்று கூறினார். அப்ப இதுக்கு பேர் கஃபாரத்து மஜ்லிஸின் பேர். இந்த மஜ்லிஸ் உட்கார்ந்தா எந்திரிக்கும் போது சுபான் அல்லாஹ் அபிஹம்திக்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தகஃபிருக வ அதூபு இலைக்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அல்லாஹ் எல்லா பாத்தையும் மன்னிச்சிடலாம். இது மஜ்லிஸி தாலிக, அவருடைய அந்த சபையில நிகழ்ந்த தவறுகளுக்கு அது கஃபாராவாக ஆகிவிடுகிறது. ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டது, அது ஏறி போவதற்காக ஒரு ஒட்டகத்தையோ குதிரையோ கொண்டு வந்தாங்க. அதனுடைய சேனையில தங்கள் காலையை வைத்து மேலே ஏறாங்க, ரெண்டு பக்கமும் சேனை தங்க குதிரையும் ஒட்டகத்திலையும், அதுல காலை வச்சு பிடிச்சிக்கிட்டு அது மேல போட்டு ஏறணும். அப்ப அதுல ரிகாபில அந்த சேனத்திலே கால வைத்த பொழுது கால சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி அல்லாஹுடைய பெயரை கொண்டு என்று சொல்லி ஏறினார்கள். பலமஸ்தவார் அலஹரிஹா, அதன் முதுகில ஏறி சமமாக அமர்ந்து விட்ட பொழுது கால சொன்னார்கள், அலஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். சும்மா கால பின்பு சொன்னார்கள், சுபஹானல்லாஹி சஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன்,
துரோகம் செய்து கொண்டேன், நிச்சயமாக பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை, நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பதில்லை, இல்லா அந்த ஒன்னு சேர் வேறு யாரும் மன்னிப்பதில்லை என்று கூறினார். சும்மா ரஹிக்க பின்பு சிரித்தார்கள் மெதுவா வானத்தை பார்த்து. வகையில் மின் ஐய செய்யின் ரஹிக்கையா அமீர் மின்னின் துவா ஒன்று மெதுவாக சிரிச்சீங்களா எதிர்காலம் சிரிச்சீங்கன்னு கேட்டாங்க. ஆல ரைத்து ரசூலுல்லாஹி சனா கமா சனாத்து திருமணம் நான் செஞ்ச மாதிரியே செய்வதை நான் பார்த்தேன். சும்மா ரஹிக்க பின்பு சிரித்தார்கள் பெருமான சொல்லாத்துக்கும் நான் சொன்னேன் மின் ஐய செய்யின் ரஹிக்கையா ரசூலுல்லா இது மாதிரி தான் ஏன் சிரிச்சீங்க அப்படின்னு கேட்டேன். அதனால அல்லாஹ் நிச்சயம் பாவம் மன்னிக்கிறேன். என்னடியான் அறிந்து கொண்டான், என்னை தவிர அவன் பாவங்களை மன்னிப்பவன் யாரும் இல்லை என்று அறிந்து கொண்டான். அதனால என் அல்லா சிரிக்கிறான். அதனால பெருமான சார் அவங்களும் மெதுவாக சிரித்தார்கள். அஹமது திருமதி அபூதாவுல் திருமணம் சொல்லாத யாரும் ஊருக்கு போறேன்னு சொன்னாங்கன்னா அவருடைய வழி அனுப்பினார்கள். ஆனால் வத்தான வழி அனுப்பினார் அர்த்தம். அவர் கையை பிடித்துக் கொள்வார்கள், முசாபா செய்வாங்க. பல எதாவா அத்தா எக்கும் ரஜிலு ஹோ எதாவுதா எதிர் நபியை சொல்லாது. பெருமானம் கையை பிடிச்சி தாங்களா விட மாட்டாங்க. அந்த பிடிச்ச நபரே தாங்களா கையை விட்டு போற வரைக்கும் பெருமானம் கூடையே கையை பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஓ எதாவு எதன் நபியை சொல்லாது. பெருமானுடைய கையை அவராக விடும் வரையிலையும் இவங்க விட மாட்டாங்க. எவ்வளவு சொல்லுவார்கள், அஸ்தௌதி உல்லாஹ தீனக்கவா அமானதக்கவா ஆகிற அமளிக்க நல்லா இடத்துல ஒப்படைத்து விடுகிறேன். இஸ்தௌதி ஆனால் அமானிதமாக ஒப்படைக்கிறது, அஸ்தௌதி அமானிதமாக ஒப்படைத்து விடுகிறேன். அல்லா அல்லா இடத்துல தீனக்க உங்கள் தீனை அமானதுக்கு உங்களுடைய பாத உங்களுடைய அமானிதமான பொருட்களையும் ஆகிற அமளிக்க உங்கள் அமலின் கடைசி அமல்களையும் நல்லா இடத்துல நல்லா இடத்துல ஒப்படைத்து விடுகிறேன். உங்கள் அமல்களின் இறுதி முடிவையும் அர்த்தம். நற்காரியங்களுடைய முடிவு நல்ல முடிவு ஆகணுமா இல்லையா? ஒவ்வொரு காரியத்தின் முடிவு நல்ல முடிவாகணும். அந்த முடிவு அல்லாட ஒப்படைச்சிடறேன் என்று கூறினார்கள். பிரிவாய் வேற வாயில் சொன்னார்கள், ஹவா தீமி அமலிக்க உங்கள் நற்காரியின் முடிவை அல்லா இடத்துல ஒப்படைத்து வருகிறேன், அந்த முடிவு நல்லதாக்கி வைக்கும்படி துவா செய்கிறேன் என்று அர்த்தம். ரவா திருமதி அபு மாஜா ரவா திருமதி அபுதாது அபு மாஜா பிரி வாய் தீமா நம் இதுக்குர் ஆகுரு அமலிக்க என்று வரவில்லை. அந்த அந்த ரிவாயத்தை வரல. ஆகிரி அமலிக்கோ ஹவாத்தீம் அமலிக்கோ அந்த வார்த்தை வரல. வன் அப்துல்லாஹி இப்னு அப்துல்லாஹ் அல்ஹதிமி ரஸூலுல்லாஹி قال كان رسول الله صلى الله عليه وسلم اذا اراد يستودي الجيش ஒரு படையை கிளப்பி விட ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒரு படை பிரிவை எல்லாம் ஒன்று திரட்டி நசியை செஞ்சு எடுத்து அனுப்பிச்சுவாங்க. இங்கே போய் இங்கே போய் சண்டை போட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி அனுப்பினார்கள். ஆனால் கால சொல்லுவார்கள், அஸ்தௌதி உல்லாஹ தீனக்கும் அமானத்துக்கும் ஹவாதீம அமாலிக்கும் உங்களுடைய தீனையும் உங்களுடைய அமானதங்களையும் உங்கள் அமல்களின் முடிவையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்று கூறுவார்கள். பால ஜாரஜு நபி சொல்லாசம் ஒரு மனிதர் பெருமான சொல்லாசம் இடத்துல வந்தார். கால சொன்னது யார சொல்லா இனி உரிய சஃபரன் யார சொல்ல நான் பிரயாணம் செய்ய அணுகிறேன், எனக்கு நீங்கள் சாது சாது ஏற்படுத்தி கொடுங்க. சாதுனா வழி உணவுன்னு அர்த்தம். பெரியவங்கள்ட்ட போய் சாது கொடுங்க சொன்னால் காசு பணம் கொடுங்க சோறு கட்டி கொடுங்க அர்த்தம் இல்லை. செல்லும் வழியில் எனக்கு தேவையான அசியை செய்து அனுப்புங்கள் அர்த்தம். இப்போ சவ்விதினி எனக்கு நீங்கள் வழி உணவு கொடுங்கள். இப்போ கால பெருமான சொல்ல சவ்வத கருந்தாவும் தக்குவா அல்லா அவங்களுக்கு தக்குவாவே வழி உணவாக ஆக்குவானாங்க. எல்லாத்திலும் பெரிய வழி உணவையும் தக்குவா தான். கால பெருமான சொல்ல அவங்க கேட்ட சாக சொன்னாங்க சிதினி இன்னும் சற்று அதிகமாக்கும் சொன்னாங்க. வந்த மனிதர் சொன்னார் கால பெருமாள் அப்புறம் தம்பக்க அல்லா அவங்க பாவங்களே மன்னிப்பானாங்க. இப்போ கால திதினி இன்னும் அதிகமாக சொன்னார் இப்படி அபி அந்த உம்மி என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னார். கால சொன்னால் எத்தனை லக்கல கயிறு ஐசுமாக்கும் சார் இல்லை எங்கிருந்த பொழுதும் அல்லா அவங்களுக்கு நற்காரியங்களை லேசாக்கி வைப்பானார்கள் என்று பிரார்த்தனை செய்தார்கள். திருமதி கால ஹாதா ஹதீஸ் மாசன் ஹரீபன் பயன் நபி ஹுரைராவது எல்லா தலைவனும் கால இன்ன ரஜுலன் கால யாசூர் இருந்தா ஒரு மனிதர் பெருமான சலசம் உள்ளத்திலே
சொன்னார், இன்னி உரியதோன் உசாஃபிர, நான் பிரயாணம் செய்ய நாடுகிறேன், அவுசிரி எனக்கு வசிய செய்யுங்கள் கேட்டுக்கொண்டார். பல அழைக்க பெருமா சொன்னார், அழைக்கு வி தக்குவல்லாஹி, நீ அல்லாவை தக்குவா செய்யுங்கள், அல்லாஹ் தக்குவாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தக்பீரை அலா குல்லி ஷாஃபின், ஒவ்வொரு மேட்டிலேயும் அல்லாஹ் தக்பீர் சொல்வதையும் பயந்து கொள், தக்பீர் ஒவ்வொரு மேட்டிலையும் அல்லாஹ் தாலாவை தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மண்டி மேலே ஏறும்போதும் அல்லாஹ் தக்பீர் சொல்லுங்கள் என்று அறிவுரை கூறினார். பலம்மா வல்ல ரஜிலு அந்த மனிதர் திரும்பி சென்ற பொழுது, சரி எஜமான திக்ரு செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார். ரெண்டு நிமிஷம் நினைச்சு போன உடனே கால பெருமான் சொன்னாங்க, அல்லாஹ் இறைவாந்த அவருக்கு தூரத்தை சுருட்டி வைப்பாயாக, லேசாக்கி வைப்பாயாக என்று துவா செய்தார்கள். அழகி சஃபர, பிரயாணத்தை அவருக்கு லேசாக்கி வைப்பாயாக, அவர் தூரத்தை சுருக்கமாக்கி வைப்பாயாக, இந்த தூரமா இல்லாம சுருக்கமா இருக்கிற மாதிரி தொகை செய்வார்கள் என்று துவா செய்தார்கள். உன்னிலே படைக்கப்பட்ட அனைத்து கோடி சிருஷ்டியிலும் தீங்கி விட்டு பாதுகாப்பு தருகிறேன், சுத்தக்கூடிய அனைத்து பிராணிகளின் தீங்கி விட்டும் தீங்கு தருகிறேன், பாதுகாப்பு தருகிறேன். எதுப்பு அலைக்கு சொல்ல சிங்கம் முடியும் வந்துடும், பாம்பு தேல வந்துடும், எல்லாமே வந்துடும், எறும்பு ஈவெல்லாம் வந்துடும். அவுது பில்லாஹின் அசதின் அசூதின், அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன். அசது அசூதுங்கிறது, அசதுங்கிறது சிங்கம், அசூதுங்கிறது பாம்பு, அசதுங்கிறது சிங்கம் புலி போன்ற எங்களுக்கு அசதுன்னு சொல்லுவாங்க, அசுவதுன்னா பாம்பு சொல்றது, அசதின் அசுவதின் இது சிங்கி விட்டு பாதுகாப்பு செய்கிறேன். அக்ரபி, பாம்பு தேலை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். சாத்தியங்கள் பகுதி, வீடுகளில் வசிக்கக்கூடிய தேலு பள்ளி, இது பாம்பு நட்டுவாக்கலி பள்ளி தர்பாம்பூச்சி இவை தீங்கலை விட்டும். மமின் வாரதியும் அம்மா வலது, இனி பெற்றோர்களும் அது பெற்றெடுத்தவைகள் அனைத்து விட்டும் பாதுகாப்பு தருகிறது. ஒவ்வொரு பெற்றோர்களும் அது பெற்றெடுத்த பிள்ளைகள், இப்போ துணியாவில் எல்லா மனிதர்களும் ஜிங்களையும் மலக்க எல்லாத்தையும் குறிக்காது, மலக்களை குறிக்காது, வாழ்ந்து வாழ்ந்து கிடையாது, ஜிண்கள் மனிதர்கள் எல்லா சைத்தான்கள் எல்லாத்துக்கும் அனைத்தையும் தீங்கி விட்டு பாதுகாப்பு தருகிறேன் என்று கூறினார்.